வெளியிடுவது போல பிண்டமாயிருந்த சுத்திஸ்பதி இதிகாச புராணங்களை அவற்றுடைய குணம் பலம் புருஷார்த்தம் இவளை கொண்டு பிரித்து வெளியிட்டதனாலே அவர் தாய். ஆக உலகத்தினுடைய உயிர்ப்புக்கு தாய் விஷ்ணு என்றால் உலகத்தினுடைய உணர்வுக்கு தாய். அதனால்தான் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே என்று அவரை கொண்டாடுகிறோம். உயிரினங்களை எல்லாம் இவர்கள் முகிழ்க்க செய்தால், பிரமாதாக்களாயிருக்கின்ற சேதனர்களை அவர்கள் முகிழ்க்க செய்தால், பிரமாணங்களாயிருக்கின்ற சித்திஸ்மிருதி இதிகாச புராணங்களை இவர் முகிழ்க்க செய்தார். அதனால வியாசருக்கு ரொம்ப விசேஷம். வியாசர் இந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் ஆச்சாரியர். அதுபோல் ஈன்ற முதத்தாய் என்று நம்ம சாஸ்திரங்களுக்கெல்லாம் சாரதமமாயிருக்கின்ற பகவத் பிரசாத ஞானலப்தமாயிருக்கின்ற ஏகாயன சாக்கா பாரம்பரியம் தேசிகன் சொல்வார் தத்துவமுக்தா கலாபத்தில், தெக்தான்யோ மூலவேதா என்பார். பிரமாணங்களை சொல்லும் ஆத்யம் ராமாயணம் தத் சத நிகமகனே பஞ்சம பஞ்சராத்திரம் என்று இவைகளை வகைப்படுத்தும் பொழுது தெக்தான்யோ மூலவேதா, இந்த மூலத்துக்கு மூலவேதம் என்று பெயர் இல்லை, ஏகாயன சாக்கை என்று வேதம் இருக்கிறது, அதற்கு தெக்தான்யோ மூலவேதா, அது பரம புருஷனை தவிர வேறு எந்த புருஷனையோ புருஷார்த்தத்தையோ சொல்லவில்லை, அந்த ஏகாயன சாக்கையிலிருந்து வந்ததுதான் பாஞ்சராத்திரம் பிரபந்தம் முதலானவை என்று சுத்த சத்வம் மிஸ்ர சத்வம் என்று சொல்வது போல சுத்தமயமான ஒரு வேதத்தை இவர் தத்துவமுக்த கலாபத்தில் காட்டுகிறார். அந்த மாதிரி ஏகாயன சாக்கையாய் பரம புருஷார்த்தத்தை பற்றி அறிவிக்கின்ற தமிழ் மறைக்கு தாயாயிருப்பவர் சடகோபன். அந்த தமிழ் மறையாயிருக்கின்ற சடகோபனுக்கு, அந்த தமிழ் மறைக்கு தாயாயிருக்கின்ற சடகோபனுக்கு, அதை வளர்க்கின்ற பெற்றாலும் பெற்றாலும் செவிலியர் வளர்ப்பதை பார்க்கிறோம். சில குழந்தைகளை செவிலியர் வளர்ப்பதை பார்க்கிறோம். போஷாக்கோடு அவற்றை வளர்க்க வேண்டும் அல்லவா, அதற்கு இதத்தாயிருப்பவன் ராமானுசன். ஆக வியாசராயிருக்கின்ற வேதஸ்ருதி இதிகாச புராணங்களாயிருக்கின்ற பிரமாணங்களை எல்லாம் தன்னுடைய ஞான கர்ப்பத்திலே வைத்து போஷித்து வளர்த்து வெளிப்படுத்தி ஞான பாரம்பரியத்தை உண்டாக்கி இருக்கின்ற வியாசாபிஷேக தினமாய் இந்த பௌர்ணமி என்று, அதெல்லாம் வந்து ஸ்வயத்ன ஞான பரம்பரை. இப்பொழுது நமோ வாச்சே என்கிற மந்திரத்திலே உதித்தா அனுதிதா என்று இருக்கின்ற ரெண்டு வகையான வேதங்களை பற்றி பார்க்கிறோம். உதித்தா அனுதிதா, தன்னுடைய முயற்சியினாலே தோன்றியவை, தன்னுடைய முயற்சியினாலே தவத்தினாலே சாட்சாத்கரிக்கப்பட்டவை உதிதா என்று இருக்கின்ற வடமொழி வேதம். அனுதிதா ந ஸ்வயத்னேன உதிதா யா ஸ்ருதி சா அனுதிதா, தன்னுடைய முயற்சியினாலே வரவில்லை, இவரே தன்னைத்தானே இன்கவி பாடினான் மயர்வர மதிநலம் அருளினன் என்று ஆழ்வார் சொன்னபடி அவரே வந்து இவர்களை கருவியாக்கி கொண்டு பாடிய வேதங்கள் இவை. ஆக அந்த வேதங்களை வெளியிட்ட அந்த வியாசருடைய பூர்ணிமையில் இந்த வேதங்களை எல்லாம் வெளியிட்ட நம்மாழ்வார் அந்த வேதங்கராகிற குழவிகளுக்கு அறிவிப்பால் மெய்ப்பால் ஊட்டி வளர்த்த தாய் ராமானுஜன். அந்த ராமானுஜனை நமக்கு ஈன்றவர் அருள் வரதர். அருள் வரதருடைய நின்ற பெருமை என்ன? நின்ற பெருமை என்றால் இரண்டு பெருமை உண்டு. நின்ற பெருமை என்றால் திருக்கோலத்திலே நின்ற பெருமை, இன்னொன்று நின்ற பெருமை என்றால் பல பெருமைகள் உண்டு ஆனால் நிலை நின்ற பெருமை என்று பொருள். ஆக அருள் வரதனுக்கு பல பெருமை உண்டு. முதல் மாணாக்கனாய் வேதத்தில் முதலில் ஓதிய சிட்டனாய் இருக்கின்ற முதுமொழி பார்ப்பனன் என்று பரிபாடல், அப்படிப்பட்ட பிரம்மனாலே தன்னுடைய வேள்வியிலிருந்து உருவாக்கப்பெற்றல், தேவாதிராஜன் என்று தேவருக்கு அரசனாயிருத்தல், இப்படி ஆயிரக்கணக்கான பெருமைகள் இருந்தது. ஆனால் அந்த அருள் வரதனுடைய நின்ற பெருமை என்ன என்றால், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் மாறாமல் இன்னும் பொலிக பொலிக என்று வளர்ந்து கொண்டிருக்கின்ற எம்பெருமானார் தரிசனத்தை, அந்த தரிசன கர்த்தாவாய் பிரஸ்தாவித்தாயிருக்கின்ற எம்பெருமானாரை நமக்கு காட்டி தந்ததுதான் அருள்வரதன் நின்ற பெருமை. ஆக அருள்வரதருடைய நின்ற பெருமை எம்பெருமானாரை நமக்கு தந்தது. அந்த எம்பெருமானார் இந்த பிரபந்தங்களாயிருக்கின்ற மயர்வர மதிநலம் அருளை பெற்ற ஞான பரம்பரைக்கு இதத்தாய், அதற்கு முதத்தாய் சடகோபன். ஆக இந்த பாரம்பரியத்திலே வந்திருக்கின்ற இந்த நெறியை அந்த பாரம்பரியத்திலே பிறந்திருக்கின்ற வியாசருடைய பூர்ணிமை என்று வெளியிடுவது, உபய வேதங்களும் உபய தர்மங்களும் உதித்தா அனுதித்தா இருக்கின்ற இரண்டு பாரம்பரியங்களும் ஒருங்கிணைந்த ஒரு நிலையை நமக்கு நினைவூட்டுகிறது என்பதுதான் கருத்து. அந்த பாரம்பரியத்திலே வியாசர் அவருடைய அபிஷேக தினம் என்று, இந்த பாரம்பரியத்திலே முதத்தாய் சடகோபன் இதத்தாய் ராமானுஜன், இந்த இதத்தாய் நமக்கு வழங்கிய நல் இதத்தாய் பெற்றதாயினும் ஆயின செய்தவன் நின்ற வரதன். அந்த நின்ற வரதனுடைய நின்ற பெருமை அவனை அருளியதே, ராமானுஜனை ஈந்ததே. ஆக அப்படிப்பட்ட அந்த நின்ற பெருமையானதுதான் இன்று நமக்கும் நிலை நின்ற பெருமையாய் எம்பெருமானாருடைய தரிசனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த பெருமையை பெற்றிருக்கிறோம். அதுவும் பாததூளிப்படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததுவே என்றபடி நாடி நாடி நரசிங்கனை நவின்று உடன்று ஏத்திய அடியார்கள் பேராளன் பேரோதுகின்ற பெரியோர்களுடைய சமக்ஷத்திலே அவருடைய முன்னிலையிலே இது வெளியிடப்படுவது இன்னும் பொருத்தமாக இருக்கிறது. இதுபோன்ற
பல அரும் நூல்களை எளிமையாக இலவச வெளியீடுகளாக வெளியிடுது. அது ஒரு பெரிய பெருமை. ஏனென்றால் இதை படிப்பதற்கு பணம் கேட்பவர்கள் வசிக்கின்ற இந்த காலகட்டத்திலே இவற்றை பணம் கொடுத்து விற்பது என்பது மிகவும் கடினம். ஆனால் பல நூல்கள் விற்பதை பார்த்திருக்கிறோம். பல எத்தனையோ பொழுதுபோக்கிற்காகவும் மக்களுக்கு பயன் தராததும் அது மாதிரி ஊறு விளைவிக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் நல்ல அழகிய அட்டைப்படங்களோடு மிக எழில் மிகவும் காகிதத்தில் அச்சிடப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பிரதிகள் விற்கப்படுவதை பார்க்கிறோம். இருந்தாலும் எதை பற்றியும் பொருட்படுத்தாமல், யாரை பற்றியும் பொருட்படுத்தாமல், யாருக்காகவும் காத்திராமல் தன்னுடைய பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பணியில் நாமும் அவரை பின்பற்றி அவருக்கு பக்கவலமாக இருந்து இதுபோன்று உள்ள புத்தகங்களை பல மொழிகளில் மொழிபெயர்த்தல், பிரசித்தமாக இருக்கின்ற அங்காடிகளில் வைத்தல், இவற்றிலே சிறு சிறு கேள்விகளை வைத்து அவற்றிலே தேர்ந்திருக்கின்ற மாணாக்கர்களுக்கும் இல்லத்த மகளிருக்கும் பரிசுகள் வழங்குதல், இது மாதிரியான விஷயங்களை செய்து அவர் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பெரும் முயற்சியிலே பத்தி உழவனாக இருந்து அவர் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பெரும் வேளாண்மையிலே நாமும் பங்கு கொண்டு அவருடைய பெருமை, அவர் ஆற்றுகின்ற பணியினுடைய பெருமையை சிறக்கும்படியாக நாம் பாடுபடுவோம். நாராயண் நாராயண். சிறியோர் பெரியோர் என தன்னுடைய நிலையினை இருப்பதற்கு ஆற்றல் இல்லாதவர்களும் பிறரை தன்னோடு நிலைநிறுத்துவதற்குரிய ஆற்றல் இல்லாதவர்களும் சிறியவர்கள் என்று பெயர். தாளம் நிலை நின்றவர்களாய் பிறரையும் நிலைநிறுத்த வல்லவர்களாய் இருக்கின்றவர்களுக்கு பெரியோர் என்று பெயர். பெரியோர் சிறியவர்களே இரண்டு மூன்று பிரிவுகளை வைத்திருக்கிறார்கள். அகவையினால் பெரியோர், வயதிலே முதிர்ந்தவர்களை பெரியோர் என்றும், வயதில் சிறியோரை சிறியவர்கள் என்றும் சொல்வது வழக்கம். அதுபோல் பெரியோர் என்றால் இட்டார் பெரியார் இடாதார் இடி கொடுத்த பட்டாமில் உள்ளபடி என்கிற வழக்கின்படி அறமல்லவர்களாக இருக்கின்றவர்களை பெரியோர்கள் என்றும், மரநிறை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மருள் சூழ்ந்த மனத்திறனாக இருக்கின்ற புள்ளறிவாளரை எல்லாம் சிறியவர்கள் என்று சொல்வதும் வழக்கம். அக்க பெரியோர் எனப்படுவதிலேயே நிலை நின்றவர்களால் மற்றவர்களையும் நிறுத்தி உயர்த்துவதற்குரிய வல்லாண்மையை பெற்றிருப்பவர்கள் பெரியோர், அதை அச்சிருப்பவர்கள் சிறியோர். அகவையிலே முதிர்ந்திருப்போர் தலைநரைத்து உடல் தளர்ந்து முதுகு முன்விழுந்து கண்கள் பஞ்சடைத்து காணப்படுகின்றவர்கள் பெரியவர்கள் என்றும், துடுக்கும் உடை துடுக்கும் நடையழகும் துள்ளித் தெரியும் பருவமும் எவருக்கும் அடங்காதிருக்கின்ற ஒரு விடலை நிலையில் வாழக்கூடியவர்களை சிறியவர்கள் என்று சொல்வது வழக்கம். வள்ளுவரும் சொல்லும் பொழுது செயற்கரிய செய்வோர் பெரியோர், சிறியோர் செயற்கரிய செய்கலாதார் என்று, செய்வதற்கு அரிய செயல்களை செய்வோர் பெரியவர்கள் என்றும், சிறியவர்களை எதுவும் செய்ய தகுதியற்றவர்கள் என்றும் செயல் திறமையை கொண்டு சொல்லியிருக்கிறார். வடமொழியில இவற்றை லகு என்றும் குரு என்றும் சொல்வார்கள். லகு என்றால் இலகுவான பொருள், குரு என்றால் பெரியவர் என்று பொருள். ஆக குரு என்று நாம் சொல்வது தமிழிலே பெரியவர் என்று சொல்வதற்குரிய வடமொழி பெயராக குரு என்றால் பெரியவர். தமிழிலே பெரியவர் என்று ஒருவரை வழங்குகிறோம், அதே வடமொழியில குரு என்று சொல்வது. அந்த குரு என்கிற ஒலிக்கு நிருத்தி என்பார்கள். சொல்லியல் ஆய்வினாலே கு என்றால் என்ன, ரூ என்றால் என்ன என்பதை ஆய்ந்து சாஸ்திரம் நமக்கு மற்றொரு பொருளை தருகிறது. அறியாமை ரூ என்றால் அதை போக்குவார். தன்னுடைய அறிவினாலும் ஆய்வு